ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதாஸ் ஃபுட் கேலரி இன் தமிழ். நாம் இன்னைக்கு சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போது முளைப்பயிர் வச்சு தான் சாலட் செய்ய போகிறேன். செய்யறதுக்காக நான் அரைக்கப்பளவுக்கு முளைவிட்ட பாசிப்பயிர் எடுத்திருக்கேன். பிற இந்த பவுலில் சேர்த்துடலாம். கூடவே அரைக்கப்பளவுக்கு பொடியாக கட் பண்ண வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம். கால் கப் துருவன கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இப்போ பெங்களூர் தக்காளி தான் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்காக பச்சை மிளகாய் வேண்டான்னா பெப்பர் பவுடர் மட்டும் சேர்த்தா கூட போதும். ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை கட் பண்ணதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். அவ்வளோதான் பாருங்க, முளைப்பயிர் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கு. இது வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது. இதை எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம், லஞ்சாகவும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.